ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதை நீங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி கேட்குறதுக்கும் இப்போது கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பொதுவாகவே எல்லா நீவர் ஆரம்பத்திலையும் இந்த இயர் நமக்கு நல்லா இருக்கும்னு நிறைய ஆசையும் ஹோப்பும் இருக்கும் ஆனா சில வருஷம் சில பேருக்கு ரொம்ப மோசமா இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வச்சு அவங்களுக்கு வர ஒரு முடிவு சில வருஷம் பலரும் பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற மாறுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆஸ்திரேலியன் புஷ்ஃபயர் தேர்ட் வேர்ல்டு வார்க்கான அறிகுறி கொரோனா லோகஸ்ட் அட்டாக் அமெரிக்காவில் நடக்கிற ப்ரொடெஸ்ட் இந்தோ சைனா வார்க்கான பாசிபிலிட்டி இதெல்லாம் பார்த்தாதுன்னு உலகம் எக்கனாமிக் கிரைசிஸ் வேற இப்படி ஆரம்பிச்ச ஆறு மாசத்துல

பட் வெயிட் பண்ணுங்க இது ஒரு பரவலான ஒப்பீனியன் தான் உண்மையாவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் உலக வரலாறுலயே ஒஸ்டான இயரான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவனுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான்னு தமிழ் படத்தில் வர பெரிய வில்லன் இன்ட்ரோ மாதிரி தான் சொல்லியாகணும் என்னடா சொல்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட ஒரு ஒஸ்டான இயர் இருக்க போதான்னு நீங்க கேட்கலாம் ஆனா நிறைய சயின்டிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் அப்படிதான் சொல்றாங்க அது எந்த இயர் அந்த இயர்ல அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்

இருந்தாங்க ஆனா இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயரின் இன் மேன் கைண்டா இருக்கலாம் பட் தலைவர் யாரு தெரியுமா ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஏடி ஆமா இந்த வருஷம் தான் மனித வரலாற்றிலேயே மோசமான வருஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி ஒரு தனிப்பட்ட வருஷத்துல நடந்த சம்பவங்களை வச்சு இப்படி சொல்லல ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்சு டி வரைக்கும் இது தொடர்ந்துருக்கு பல புகழ் பெற்ற இஸ்டோரியன்ஸ் இந்த பீரியட ஒஸ்ட் இயர் டு பி அலைவின் ஹிஸ்டின்னு பதவி பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சு அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு சூரியன் தன்னோட ஒளி அழந்துருச்சு அதாவது ஒரு பனி புயல் மாதிரியான ஒரு பனிமேகம் மாதிரி யூரோப் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் மூடிச்சு இது ஃபாக் மாதிரின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் இது என்னன்னு யாருக்குமே தெரியல ஆனா இதனால சன் ஆல்மோஸ்ட் டார்க் ஆயிடுச்சு அப்போ இருந்த இஸ்டோரியன்ஸ் டெம்பரேச்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தான் அந்த வருஷத்தோட அதிகபட்ச டெம்பரேச்சர் எழுதியிருக்காங்க இதுதான் லாஸ்ட் ரெண்டாயிரம் வருஷத்திலேயே மிக குறைந்த டெம்பரேச்சர் பதிவு பண்ணிருக்காங்க சிக்ஸ்த் சென்ச்சுரியோட இந்த டிகேடே டார்க் ஏர் இன்ஸ்டின்னு பரவலா ரெக்கார்ட் பண்ணிருக்கு சைனால இந்த பனி புயலால ஏற்பட்ட பாதிப்பால விவசாயம் சுத்தமா நடக்கல சூரிய ஒளி விவசாயம் மட்டும் எப்படி நடக்கும் இதனால ஒரு பெரும் பஞ்சமே வந்துச்சு ஈவன் ஐரிஸ் சிஸ்டில கூட ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஏடி டூ ஃபைவ் தேர்ட்டி நைன் ஏடிய ஃபெயிலியர் ஆஃப் பிரீட்னு பதிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏடியில ஏற்பட்ட விபோனிக் பிளேக் அப்படின்ற பிளேக் ஈஜிப்தில் ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா பரவிச்சு இதனால அப்ப உலகத்திலே கெத்தா இருந்த ரோம சாம்ராஜ்யம் மொத்தமாவே ஒன் தேர்ட் ஆஃப் பாப்புலேஷன் அழிஞ்சு போச்சு இதுதான் ரோம் சாம்ராஜ்யத்தை சரிச்சிச்சு இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் வல்லரசு நாடுகளும் விளையாடுறதே வேலை போல ஆறாம் நூற்றாண்டுல ஏற்பட்டனால இந்த பன்னி மேகம் ஒரு பெரிய மிஸ்டியாவே ரொம்ப நாளா இருந்துச்சு எதனால ஏற்பட்டுச்சுன்னு யாருக்குமே தெரியல நைன்டீன் நைன்டிஸ்ல தான் இதுக்கான விடைய ஹர்வாடா சேர்ந்த ஒரு குழு கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்த எரிமலை வெடிச்சது இதுக்கு அப்புறம் வருஷம் கூட இப்படி எரிமலைகள் வெடிச்சிருக்கு இப்படி எரிமலைகளை வெடிக்கிறதுனால காத்துல சல்ஃபர் பிஸ்மத் கலந்து ஒரு புகை மண்டலம் மொத்த அட்மோஸ்பியும் ஒரு மேகம் மாதிரி பரவி சூரிய ஒளி பரவிடாம அதனால அதனாலதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யூரோப் மிடில் ஈஸ்ட் ஏசியான்னு கிட்டத்தட்ட உலகத்துல பாதி இருட்டுல மூழ்கணோட மட்டும் இல்லாம ரொம்ப கம்மி டெம்பரேச்சருக்கு போயிடுச்சு திர இதே மாதிரி ஐஸ்டான் ஏற்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பால உலகம் பலர் பஞ்சத்தில இருந்தாங்க இதோட தாக்கம் நம்ம இந்தியாவில் கூட இருந்திருக்கு இந்த வருஷம் மட்டும் டெல்லியில பதினோரு மில்லியன் பேர் பஞ்சத்தில் ஒரு பங்கு கிராமம் மொத்தமா விளைஞ்சிருச்சு அதை தொடர்ந்து வந்த வருஷங்கள் வெயில் ரொம்ப அதிகமாகி நார்த் இந்தியாவில் இருக்க ஜீவ நதிகள் கூட வறண்டு போயிட்டு தான் இருக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த வருஷத்தை இயர் வித்மர்னு ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு யூரோப் நார்த் அமெரிக்கா ஏஷியான்னு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தோனேஷியால ஏற்பட்ட ஓல்ட் கேனிக் கரப்ஷனால தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு நம்ம முன்னாடி பார்த்த ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஏடி இயர்ல நடந்த மாதிரியே இந்த வருஷமும் கிளைமேட் சேஞ்ச் அதால வந்த கொஞ்சம் அது உருவாக்குன நோய்கள் மரணம் அதால ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி ஒரு செயின் மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த பீரியட்ல உலகம் முடிவுக்கு வந்ததாகவும் மக்கள் செஞ்ச பாவங்களால தான் கடவுள் உலக தழிக்க போறதாகவும் அப்போ இருந்த மற்ற குருக்கள் பல மூட நம்பிக்கையும் சடங்குகளும் பரப்ப ஆரம்பிச்சாங்க எப்பவும் போல மக்கள் இதையும் நம்ப ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் நேச்சர் ஏற்படுத்தின பாதிப்புனா மனிதர்கள் ஏற்படுத்தின அழிவு ஒரு தனி லிஸ்ட் குரூசேட் வார் ரஷ்யன் சில்வார் அமெரிக்கன் சில்வார் இன இழப்பு படுகொலைகள் இப்படி வாரசாலையும் டிசாஸ்டர் போன உயிர்கள் கொஞ்சம் இப்படி மனிதன் ஏற்படுத்தின அழிவுகள் எல்லாம் பொதுவாகவே குறிப்பிட்ட நாடு இல்ல ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழி தான் ஆனால் இந்த விஷயத்துல இயற்கை அப்படி எதுவுமே சேர்த்து வச்சு காட்டு காட்டுன்னு காட்டுது பொதுவாவே இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் ஏற்படுறப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் மனித தன்மையோட நடந்துக்கிறதையும் மனித குலமாக ஒன்னா நிற்கிறதையும் பார்க்கலாம் ஆனா இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மலான அப்புறம் பழைய மாதிரி நாடு இனம் மதம் மொழின்னு அடிச்சுட்டு சாகிறதும் மனித தன்மைக்கு உண்டான முரண் தான் இந்த பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் ஒவ்வொரு முறையும் ஒரு வருஷத்துல மோசமான சில விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம பொதுவாக இதை தான் மோசமான வருஷம் முடிவுக்கு வந்துடுறோம் ஆனா காலப்போக்குல அதை விட மோசமான ஒன்று நடக்கும் போதுதான் இதுக்கு அதுவே தேவையில்லைன்னு தோணும் டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமி டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சென்னை வெள்ளம் இப்படி சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த டாப்பிக்கை இந்த சமயத்தில் நாங்கள் பேசுறது காரணம் இந்த சுச்சுவேஷனால் ஏற்பட்டிருக்க நெகட்டிவிட்டி தான் என்ன எல்லாம் நம்ம மனித இனம் தாண்டி வந்திருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் டூ தௌசண்ட்